உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. சென்னையில் எது வந்து பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் டென் லிஸ்ட்டில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வருது, அவங்க என்னென்ன பேசிஸ்லாம் அட்மிஷன் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, ஸோ நம்ம எப்படி அதை வந்து செலக்ட் பண்ணோம், அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும், அது ஐஐடி மெட்ராஸ் தான். ஸோ இது வந்து நம்பர் ஒன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இன்ஜினியரிங் காலேஜ், ப்ளஸ் தமிழ்நாட்டிலும் இட் இஸ் அ நம்பர் ஒன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதனுடைய அட்மிஷன் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் ப்ளஸ் ஜேஇ அட்வான்ஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஜேஇ மெயின் எழுதுனாதான் அட்வான்ஸ் போக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பிலோ 2000 ரேங்க்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்ட டிகிரி ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பிலோ 500 ரேங்க்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி மெயின் டிகிரியெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இசி பார்த்தீங்கன்னா பிலோ 2000 டிகிரி சாரி ரேங்க்ஸ்குள்ளே இருந்தால் கிடைக்கும். மெக்கானிக்கலுக்கு வந்து ஈவன் 5000 ரேங்க்ஸ்குள்ளே இருந்தால் கூட ஆல் இண்டியா ரேங்கிங்கில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சீட் கிடச்சிரும். அதே மாதிரி ஓபிசிக்கு தனியாக வந்து க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஈவன் வந்து சில சிவில் இன்ஜினியரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரேங்க்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து சீட் எடுத்துடலாம். அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் நமக்கு என்ன கோர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அந்த கோர்ஸ் தான் வந்து நீங்க எடுக்கணுமே தவிர, ஐஐடிக்காக வந்து நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கவே கூடாது. அது எடுத்தா நமக்கு வந்து பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. எது உங்களுக்கு இஷ்டமா இருக்கோ அந்த காலேஜ் தான் வந்து செலக்ட் பண்ணும், சாரி அந்த கோர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணும். ஐஐடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 8 lakhs அந்த மாதிரி வந்து செலவாகும் ஃபுல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்து முடிக்கிறதுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட்டு, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஹை லெவலில் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் ஆன் டாப் வந்து சென்னையிலேயே வந்து பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் தமிழ்நாட்டிலேயே வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ஸ் வந்து 199-200. ஸோ இது வந்து டிமாண்டிங் கோர்ஸஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ அந்த மாதிரி, IEEE அந்த மாதிரி மெயினான கோர்சஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா 195 வந்து IEEE எடுப்பாங்க, 190 வந்து இசிஇ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அண்ட் 180, 194, 185, 182, 189 இந்த மாதிரிலாம் கட் ஆஃப்ஸ் கூட எடுக்கிறாங்க. ஸோ 181 இந்த மாதிரி 180க்கு மேலே உள்ள கட் ஆஃப்ஸ் கூட எடுக்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னா, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து அது எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸும் இருக்குது, அதுக்கு நேட்டா ஸ்கோர் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து 40,000 பெரிய தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கும் சில இது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் பெஸ்ட் பிளேஸில் இருக்கிறது SSN இன்ஸ்டிடியூஷனு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலே டாப் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன கட் ஆஃபில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 196 அப்படி எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கெல்லாம் 199 ஃபுல்லாகவே ஃபில்அப் ஆயிரும், அதுக்கு மேலே அது கம்மியாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அண்ட் இசிஇக்கு வந்து 198 முடிஞ்சு போயிடுச்சு. அண்ட் IEEEக்கு வந்து 197, ஐடிக்கு வந்து 159 கூட எடுக்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 152, 162, 160 இந்த மாதிரியெல்லாம் கட் ஆஃப் இருந்தால் கூட பிடெக் ஐடி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சிவில்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 172 எடுக்கிறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் அப்படி தான், 160 கட் ஆஃப் இருந்தாவே போதும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு 185 மேலே இருந்தால் நீங்கள் வந்து SSN சீட் வந்து வாங்கிடலாம். SSNல பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹை லெவலில் இருக்கும், அதாவது 180,000 பெர் ஆனம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்குது, நீங்கள் கேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ ஃபீஸ் வெய்விங் அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து வந்து பியூட்டிஃபுல்லான கேம்பஸ்ஸு அண்ட் அன்பீட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸ் ரூம்ஸு அண்ட் ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷியர் வந்து வேறு லெவலில் இருக்கும் சென்னை சிட்டியில். அண்ட் சிம்போசியம்ஸ் எல்லாமே வந்து அலுமினி ஸ்ட்ரென்த்தும் இந்த காலேஜுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் PSG மாதிரியே. ஸோ இந்த காலேஜ் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போய்க்கலாம். அண்ட் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கில்ல. உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைனா இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி போய்க்கலாம். கெமிக்கல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் இது செய்யுங்க. நெக்ஸ்ட் ஆன் லிஸ்ட் வந்து 4th வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 199.25 கட் ஆஃப்ஸ். ஸோ இது மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. மெயின் அதாவது டிமாண்டிங் கோர்ஸ் எல்லாம் வந்து ஃபில்அப் ஆகிடும், உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ள கோர்சஸ்க்கு பயோமெடிக்கல், ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர் பிரான்ச் தவிர மற்ற எல்லாத்துக்கும்
75 கட் ஆஃப்ல இருந்தே எடுக்கிறாங்க. ஈவன் ரப்பர் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் ரப்பர் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கூட 159 169 அந்த மாதிரி எல்லாம் கூட எடுக்கிறாங்க. அந்த ஸ்டார்டிங் அந்த ரேங்க்ஸ்ல இருந்து கூட கட் ஆஃப்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்க இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எம்ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபென்டாஸ்டிக் காலேஜ். அப்துல் கலாம் சார் அவங்க படித்தவங்க, அவங்க வந்து அந்த காலேஜில் படித்தவங்க ஏரோநாட்டிக்கல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் வந்து 50,000 பர் இயர் தான். அதுவுமே வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது, உங்களுக்கு ஃபஸ்ட் கிராட் அந்த இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, ஃபீஸ் வெய்விங் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் ஃபீஸ் வெய்வ் பண்ணிக்கலாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ரெப்யூட்டடான ஸ்டாஃப் இருக்காங்க, அதே மாதிரி ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன் இது. இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்க்ரெடிபிள் இன்ஸ்டியூஷன் இன் சென்னைன்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டியூஷன் கிடச்சதுன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியிலேயே நம்ம வந்து பெஸ்ட் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் லிஸ்ட் வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ், 5th ரேங்கிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து எந்த கட் ஆஃப்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இன்ஜினியரிங் எல்லாம் வந்து 198 கட் ஆஃப்லேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து செராமிக் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் வந்து 150 கட் ஆஃப் கூட எடுக்கிறாங்க. ஸோ யார் வந்து அதிகமாக கேட்காத கோர்ஸ் வந்து ஈவன் கட் ஆஃப்ஸ் கம்மியாக கூட கிடைக்கும். ஆனால் அந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு மொதல் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும், நமக்கு பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து எடுக்கணும். காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றனால ஒரு டாப் இன்ஸ்டியூஷனை வந்து உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணவே கூடாது. அந்த பிளண்டர் மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே கூடாது, அது வந்து உங்களோட 4 இயர்ஸும் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து 172 எடுக்கிறாங்க, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் 140 எடுக்கிறாங்க. சப்போஸ் உங்கள் டேடி வந்து டெக்ஸ்டைல் ஷாப் வந்து பெரிய லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டெக்ஸ்டைல் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டிலையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து குறைவான கட் ஆஃப் தான், 140 டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் 176 கட் ஆஃப்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிமாண்டிங் கோர்ஸ் எல்லாம் 198 இந்த காலேஜில் முடிவாயிரும். ஸோ இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷத்துக்கே வந்து 60,000 தான். அது போக நீங்கள் ஸ்காலர்ஷிப் இது பண்ணிக்கலாம், ஃபீஸ் வெய்விங் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் கிராஜுவேட் அதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீஸ் வந்து 30,000 பர் செமஸ்டர் வந்து கட்டணும், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் தனி அந்த மாதிரி வந்து நீங்கள் இது. ஆனால் ஓவராலாக வந்து ரொம்ப ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியான சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மெயினான காலேஜ் வந்து இது. ஸோ இது வந்து கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணிட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து 6th லிஸ்ட்டில் வந்து என்னென்னா வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்து வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் ரிப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் வேர்ல்டு லெவலில். ஸோ இது வந்து குளோபல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய குளோபல் சிம்போசியம்ஸ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்கும் அண்ட் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இது என்னன்னா, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எல்லாம் எதுவும் கிடையாது டீம் யூனிவர்சிட்டினால. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64 யூஜி கோர்ஸ் இருக்குது, 35 பிஜி கோர்சஸ் இருக்குது, 6 இன்டர்கிரேட்டட் கோர்சஸ் இருக்குது, 2 பிஹெச்டி கோர்சஸ் இருக்குது, 2 எம்டெக் கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் அட்மிஷனுக்கு, என்னென்னா விஐடி நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணணும். அது சும்மா நேம்ஸ் எக்ஸாமினேஷன் தான், சும்மா ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த காலேஜில் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது 2 lakhs பர் இயர் வந்து செலவாகும், ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி எல்லாமே அங்கே காசு தான். ஸோ ஏதாச்சும் நீங்கள் ப்ராஜெக்ட் புதுசாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபண்டிங் பண்ணணும், போடணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் மிக்ஸ் ஆகிருப்பாங்க, நிறைய கல்ச்சுரல் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் வந்து நல்ல இதில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து 5 lakhs பர் ஆனம் ஸ்டார்ட் ஆகி 20 lakhs பர் ஆனம் வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபாரின் கம்பெனிஸும் வருவாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஆனால் கோர் கம்பெனிஸ் வந்து எடுப்பாங்களா அப்படின்னா 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆவாங்க, நிறையா ஒரு ஹை சேலரியில் வந்து பிளேஸ் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல சிஜிபிஏ இருக்குது, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, அரியர்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, நல்ல நாலேஜ் இருக்குது, ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து இந்த விஐடி யூனிவர்சிட்டி வந்து நிச்சயமாக தருவாங்க. ஸோ இந்த விஐடி பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வந்து நல்ல என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து அந்த 8 lakhs அஃபோர்டபிலிட்டி இருந்தால் நீங்கள் இந்த காலேஜ் வந்து கட்டாயமாக சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் இஷ்டமோ அந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே சம்டைம்ஸ் வந்து குயிக்காக ஃபில்அப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கெல்லாம் 1000 சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சீட் கிடச்சிரும், நீங்கள் கேட்குற கோர்ஸ் வந்து கிடச்சிரும். 7th ஆன் லிஸ்ட் வந்து SRM யூனிவர்சிட்டி. ஸோ SRM பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அல்டிமேட் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸை வந்து நம்ம படிக்கணும், அட் சேம் டைம் என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி பாஷான என்விரான்மெண்ட்டில் படிக்கணும், அதே மாதிரி ஃபுல் இண்டிபெண்டன்ஸ்.
இங்கே வந்து கிளாஸ் வேணும்னா உட்காரலாம், இல்லைனா போயிடலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் டோட்டல் இண்டிபெண்ட்டாக ஒரு குரூப் வந்து எஸ்ஆர்எம் குரூப்பு. குளோபல் டைப்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ குளோபல் எக்ஸ்போஷர் வந்து நிறைய நடக்கும். அதே மாதிரி நிறைய கல்ச்சுரல்ஸு ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். பிளேஸ்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாஷாவெலாம் இருக்கவே இருக்காது. நம்ம வந்து காலேஜ் தான் வந்து அவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே 25 lakhs வந்து செலவாகிடும். ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக கட்டணும், பஸ் ஃபீஸ் கட்டணும், அண்ட் எதுக்கு எடுத்தாலும் ஃபைன்ஸ் அண்ட் இது வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஹியூஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எக்ஸாம் ஃபைன்ஸ் அந்த மாதிரி கட்டணும். அண்ட் இதில் சேரணும் அப்படின்னா ஜஸ்ட் நேம் சேக் ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எஸ்ஆர்எம் வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் எழுதிட்டு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிக்கலாம். ஜே மெயின் வந்து நீங்கள் ஆல்ரெடி பாஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களை எடுத்துப்பாங்க. அண்ட் நேட்டா ஸ்கோர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆர்கிடெக்சர் குரூப்புக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கேட்குற கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் பணம் வந்து கிட்டத்தட்ட 20-30 lakhs செலவு பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதுவும் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கீழே இல்லை. ஸோ சப்போஸ் நம்ம கேட்குற கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் எது பெஸ்ட்டோ அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிரெசன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான அட்மாஸ்ஃபியர், தாம்பரமில் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு 30 UG கோர்ஸஸ் இருக்குது, 25 PG கோர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் வந்து தாராளமாக சேரலாம். இங்கே அகடமிக்ஸும் நல்லாயிருக்கும், சேஃப்டி செக்யூர்டாக இருக்கும், அண்ட் ப்ளஸ் ஃபேக்கல்ட்டிஸும் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜை வந்து உங்களுக்கு இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து குவாலிஃபிகேஷனு. அது எழுதிட்டு நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக ஆகிடுச்சு அப்படின்னா முடியாது, ஆனால் சீட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 60,000 பர் இயர் வந்து உங்களோட கட் ஆஃப்க்கு தகுந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வாங்குவாங்க. சப்போஸ் உங்களோட கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து பத்தலை அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸிமம் எப்படி போகும்னா 1 lakh இல்லாட்டி 1,20,000 பர் இயர் வந்து போகும். ஸோ நாக் அக்ரெடிஷன் இருக்குது, எல்லா விதமான அக்ரெடிஷனும் வந்து இருக்குது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து வராங்க, அண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஸ்காலர்ஷிப்பை சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் வந்து வெயிட் பண்ணி திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு வந்து பஸ் ஃபீஸ் தனியாக கட்டணும், செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் வந்து அதெல்லாம் தனியாக கட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீஸ் ஓவராலாம் பிடுங்கக்கூடிய காலேஜ் கிடையாது இது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 5 lakhலிருந்து 10 lakhsக்குள்ளே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க. மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஆன் லிஸ்ட் வந்து 9th எஸ்சிசி. ஸோ இது வந்து ஸ்ரீபெரம்புதூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தூரம் சென்னையிலிருந்து. ஸோ அதனால் பஸ் வந்து நீங்கள் கட்டாயமாக எடுத்துதான் ஆகணும். டிரான்ஸ்போர்ட் வந்து காலேஜ் ஃபெசிலிட்டி காலேஜ்லேயே தருவாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 80,000 பர் இயர் வந்து ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா ஒரு 20,000-30,000 அதிகமாக ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து 60,000 பெரிய தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 1,20,000 ருபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்ரி இயர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் 170லேருந்து கூட எடுக்கிறாங்க, 170-190 கட் ஆஃப் வரைக்கும் எடுக்கிறாங்க. மெரைன் இன்ஜினியரிங்க்கு மட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி, 1,50,000 பெரிய வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் தனியாக கட்டணும், எல்லாருமே கம்பல்சரி 55,000 ருபீஸ் பர் இயருக்கு வந்து அது கட்டணும். ஸோ ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது காலேஜ் அதனால. ஆனால் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக் அட்மாஸ்ஃபியர், க்ரீன் கேம்பஸ்ஸு, ரொம்பவே வந்து க்ளீன் அண்ட் நீட் என்விரான்மெண்ட், ஃபேக்கல்ட்டிஸோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்போஷியூர், அதே மாதிரி அகடமிக்ஸு, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்டிங் பண்ணுறது, க்ரியேட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது வந்து தனியாகவே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேம்பஸ் கிடைச்சதுன்னா தயவு செய்து விட்டுற வேண்டாம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த கேம்பஸ் எல்லா இடத்துலையும் புக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு கேட்ட கோர்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் டீம்டு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுங்கள். 10th ரேங்கிங்கில் வந்து REC, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், தண்டலமில் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேம்பஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீடம், க்ரியேட்டிவிட்டி, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸோட இதாக இருக்கட்டும், அண்ட் காலேஜோட இது வந்து பார்த்திங்கன்னா அட்டனமஸ் இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 170 கட் ஆஃப்லேருந்து 185 அந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் இம்பார்ட்டன்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் கிடைச்சதுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து நல்ல லெவலில் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட்டை வாங்கி தரதுக்காக இந்த காலேஜ் வந்து ரொம்பவே வந்து
எஃபர்ட் போடுறாங்க. ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் லேப்ஸு ஃபெசிலிட்டிஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து டோட்டலி வந்து ஒரு நல்ல ஃபுல் பேக்டாக வந்து இருக்கும். எதுவுமே வந்து லேக்கிங்காக வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளீஸிங் என்விரான்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல கூலான என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி கட்டாயமாக எடுத்தாகணும். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சதுன்னா இசி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இங்கே தாராளமாக யோசிக்காமல் எடுக்கலாம். ஏன்னா ராஜலட்சுமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி எடுக்கலாம், ஒன்றுமே நீங்கள் வந்து இங்கே மோசம் போகிற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ராஜலட்சுமி கிடைச்சதுனா மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் நெக்ஸ்ட் 10-15 காலேஜஸ் கவர் பண்ணி இன்னொரு வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் யூ கேன் கெட் ஐடியா சாய்ஸ் இல்லைங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காலேஜ் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.